நெவில் பால சார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை நான் உங்க அடிப்படையில் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பாஜக இப்போ எதை பார்த்தாலும் பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அடிப்படையில் பாஜக எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. ஏதோ இருண்ட அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்க்கிற மாதிரி அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு வலுவான ஒரு நிலையில் தான் இருக்காங்க. எந்த சட்டம் எதை கொண்டு வந்தாலும் அவங்க எளிதாக அதை நிறைவேற்ற முடியும். அதற்கான வாய்ப்பும் அதற்கான வலுவும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் பயப்படணும்? இப்போ ஒரு நவனீத் சொன்னார், அது கான்ஸ்டியூஷன்லேயே தப்புன்னாரு. அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க, நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டாங்க. எல்லா யூனியன் டெரிட்டரியும் ஒரே மாதிரி யூனிஃபைடாக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு அதை மாதிரி ஒரே சமசீராக இருக்கணும்னா நீங்கள் கொண்டாங்களே. அதை விட்டுட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் ஜெயித்த மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு அமைச்சரவையை அதை வந்து முடக்கிற மாதிரி இந்த மாதிரி செய்வது அசிங்கம் இல்லையா? அப்போ அது பாஜகவுனுடைய அதனுடைய அரசியல் நேர்மையை சந்தேகிக்க முடியாதான் நமக்கு வருது. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு பலம் இருக்குது, உங்களுக்கு நாடு புறாவும் நீங்கள் வந்து வலுவாக இருக்கேன்னு சொல்லிக்கிறீங்க, பாராளுமன்றத்துலேயும் உங்களுக்கு வலு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படணும்? ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மாநிலம் டெல்லி எவ்வளோ பெருசுங்க, அது மொத்தமே 1 கோடி பேரோ என்னவோ தான் அவ்வளோ தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி அதுலேயும் நிறைய இமிகிரெண்ட்ஸ் வெளியிலேருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கேபிட்டலாக இல்லைன்னா இதில் பாதி ஜனத்தொகை இருக்காது, பாப்புலேஷன் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஏன் பயம் வருது? அதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி ஷீலாஜி சேர்ந்து கிட்டத்தட்ட 5 தரமோ 6 தரமோ இருந்திருக்காங்க. அப்போ வந்து காங்கிரஸ் மைய அரசும் இருந்திருக்கு, வேறு மற்ற அரசுகளும் இருந்திருக்கு. அப்போல்லாம் அப்படியெல்லாம் அந்த எந்த அரசும் அந்த முயற்சி பண்ணலையே. அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை குறைப்பதாகத்தான் இருக்கிறதுங்கிறத நீங்கள் உணரணும். முதல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நல்ல வலுவாக இருக்கீங்க, பண்ண வேண்டாம், அது இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையில் உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனாக மாற்றணும்னு சொன்னால் அது பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இப்போ நவநீத் ஒன்று சொல்கிறாரு, அதாவது புதுசாக வந்து சாராய கடை திறந்துருக்காங்கன்னு. இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு தான். ஏன்னா ரெண்டு மினிஸ்டரை நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலே ஒருத்தர் உள்ளே இருக்காரு, இப்போ 6 மாதமாக வச்சுருக்காரு. ஆமாம், நான் கேட்குறேன், உங்கள் பாஜகவில் இப்போ அஜித் பவாரை வந்து நீங்கள் எண்ணி உள்ளே தள்ளியிருக்கணும், அன்றைக்கே தள்ளியிருக்கணும்ல. அப்போ என்னென்னா, உங்கள்கிட்ட வந்த பிறகு அவர்கள்லாம் அவங்க புரிதலாகிடுறாங்க. அப்போ என்னென்னா, இது வந்து ரொம்ப பட்டவர்த்தனமான ஒரு பாரபட்சம் தரக்கூடிய, தனக்கு ஆட்சி அல்லது தனக்கு ஆதரவாக இல்லை என்றால் அவர்கள் மீது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு நடவடிக்கை எடுப்பதுங்கிறது. அது மட்டும் இல்லை, டெல்லியில் நிற்கக்கூடிய அந்த லெப்டினன்ட் கவர்னர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அசிங்கம். இப்போ ஏற்கனவே இந்த காஷ்மீரில் நடந்த அந்த புல்வாமா அந்த தாக்குதலை பற்றி அந்த லெப்டினன்ட் கவர்னர் இப்போ பேசியிருக்கார். இப்போ அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் பேசி முடித்த உடனே 3வது நாள் அவர் வீட்டில் வந்து ரைடு நடக்குது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை இருந்தும் கூட, உங்களுக்கு அதற்கான வலு இருந்தும் கூட எதை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க? அதனுடைய விளைவு என்ன என்றால், பப்ளிக் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் சரிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 24 தேர்தலுக்காக நீங்கள் உங்களை வலுப்படுத்துவதாக நினைத்து கொண்டு மீண்டும் மக்கள் மத்தியில் நீங்கள் செல்வாக்கு இல்லாமல் போகிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஆம் ஆத்மி வந்து ரொம்ப எந்த இந்திய வரலாற்றுலேயே இல்லாத அளவிற்கு ஒரே வருஷத்தில் அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 1 தரம் இல்லை 2 தரம் இல்லை 3 தரம் ஜெயிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேயும் பிடிச்சிட்டாங்க. பஞ்சாப் வந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸுடைய வலுவான ஒரு மாநிலமாக இருந்தது, அந்த இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. இப்போ குஜராத்தில் கூட அவர் வந்து ஹி ஹாஸ் மேட் சம் இன்ரோல்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போ என்னென்னா, ஒரு சிறிய கட்சி பெரிய அளவுக்கு அது ஒன்றும் இப்போ யாருமே இந்தியாவில் யாருமே அதை சொல்ல, ஆம் ஆத்மி மாதிரி ஒரு அற்புதமான கட்சி கிடையாதுன்னு யாருமே சொல்லலை. அவங்களுடைய அஜெண்டா அவங்களுடைய கோட்பாடு எல்லாம் வந்து ரொம்ப குறைவு. என்ன சொல்ல போகிறீங்கன்னா, அவங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அதற்கான மக்களுக்கான சில திட்டங்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்போ காங்கிரஸ் மாதிரியோ பிஜேபி மாதிரியோ அவங்க வந்து பெரிய ஒரு தொலை நோக்கு பார்வையால் லட்சியங்களெல்லாம் அவங்க வச்சுக்கல. இப்போ பாஜகன்னா நாங்கள் இந்தியாவில் பாரதத்தை உருவாக்க போகிறோம் அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சாதாரணமான, ஆனால் மக்களுடைய முழுமையான ஆதரவு பெற்ற கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. அதே மாதிரி பஞ்சாப் இருக்காங்க. ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் அந்த மசோதான்னு சொல்ல வரீங்களா? அது மட்டுமே, ஆம் ஆத்மியோட மசோதா தடுப்பதற்கு, ஆம் ஆத்மியினுடைய அவங்களுடைய செல்வாக்கை நீங்கள் குறைக்கவே முடியாது. இது மாதிரி நீங்கள் அப்படி செய்ய செய்ய ஆம் ஆத்மிக்கு வலுதான் கூடுமே ஒழிய அதை உங்களால் குறைக்க முடியாது. மாறாக பாஜக வந்து மேலும் மேலும் அதனுடைய மரியாதையை இழக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். இது வந்து பட்டவத்திரமாக நீங்கள் செய்கிறீங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் விஷயம். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கோ அதை நிறைவேற்றம் செய்வதற்கோ பெரும்பான்மை இருந்தால் போதும். இப்போ அந்த விஷயத்தானே மத்திய அரசு கையில் எடுத்திருக்காங்க, நாங்கள் ஒரு மசோதா கொண்டுட்டு வரோம், தேவையான ஒரு மசோதா என்றது பாஜகவுடைய கேள்வி பதிலாக இருக்கிறது. ஒரு மசோதாவை கொண்டு வராங்க, அது நிறைவேறதும் நிறைவேறாதும் கொடுக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆதரவு, அதை நாங்கள் தாக்கல் செய்கிறோம், அது நிறைவேறது நிறைவேறது அடுத்த கட்டமாக பார்த்துக்கலாம். ஏன் அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு வருது? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொண்டு வரலாம், அதை நிறைவேற்றலாம், எல்லாம் சரி.
ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னன்னு நான் கேட்குறேன். இந்த மசோதாவை கொண்டு வருவதான நோக்கம், அதாவது இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரியான நாங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தங்கள் மூலமாக மக்களுக்கு என்ன செய்தி சொல்கிறீங்க? ஒரு செய்தி இல்லை. நீங்கள் கொண்டு வருவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் சரி என்று எங்களுடைய பார்வை என்று பாஜக சொல்லட்டும், அதற்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொடுக்கட்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன கட்சியை நீங்கள் அதை வந்து குறி வச்சு தொடர்ந்து இந்த மாதிரி செய்வது என்பது வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதையை குறைக்கும் அப்படிங்கிறத நான் மறுபடியும் பார்க்குறேன். திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி அதே மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டபுள் இன்ஜின்னு சொன்னீங்க, மணிப்பூரில் தோற்று போச்சு, எவ்வளோ கேவலமாக போயிருக்கு, பாராளுமன்றம் 8 நாளாக 10 நாளாக முடியலாம் பார்க்குறோம். அப்போ என்னென்னா, எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து மோடி என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி மணிப்பூரில் ஒன்று நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மணிப்பூர் 10 எரியுதுன்னு சொல்கிறோம், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, 50,000 மேற்பட்ட நீங்கள் வந்து இராணுவத்தை கொண்டு நிறுத்திருக்கீங்க, காவல்படையை எடுத்திருக்கீங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யணும்னா, முதல்ல பாராளுமன்றத்தை கூட்டுவது மோடி செஞ்சுருக்கணும். நரேந்திர மோடி அவர் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு தலைமை ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்கின்ற முறையில் அவர் முதல்ல பாராளுமன்றத்தை கூட்டி இந்த மாதிரி மணிப்பூரில் நடந்திருக்கு, இதில் என்ன அவருடைய பார்வையில், அவருடைய கட்சியினுடைய பார்வையில், இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையில் இன்னென்ன மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியுடைய கருத்தை கேட்டிருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னு சொன்னால், மணிப்பூரை பொறுத்த அளவில் ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லா கட்சிகளும் அதை வந்து கண்டிக்குது. மோடி என்ன சொன்னார், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 134 கோடி மக்களுக்கு இது பெரிய அவமானம்னு சொன்னார், அப்படி தானே? அப்போ நீங்கள் சொல்கிறது தான் எதிர்கட்சியை சொல்லுது. அப்போ சொல்லும்போது நீங்களெல்லாம் முன்கை எடுத்து முதல்ல பார்லிமெண்ட்டை கூட்டியிருக்கணும். பார்லிமெண்ட்டை வந்து வச்சுட்டு ஊர் ஊராக போய் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லா கட்சியும் திட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் என்னென்னா பார்லிமெண்ட்டை வந்து பேச மாட்டீங்க. அப்போ என்னென்னா, அந்த வார்த்தையை நான் தவறாக உச்சரிக்கதாக யாரும் நினைக்கக்கூடாது, அதிகாரத்தினுடைய மமதை அளவுக்கு மீறி இன்றைக்கி மோடி கையிலையும் பாஜகவிலையும் இருக்குது. இது வந்து உங்களுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும் என்று நான் சொல்கிறேன். பாலு சார், ஒன்றே ஒன்று வரேன் நவீன் சார். பாலு சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மணிப்பூர் விவகாரத்தை நீங்கள் உள்ளே எடுத்துட்டீங்க, அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன். அரசியல் வந்து காங்கிரஸ் செய்கிறாங்க அப்படின்றத எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய, முக்கியமாக பாஜக சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டிற்கு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசவே இல்லை, விவாதத்திற்கும் வரவில்லை, இதனால தான் நாடாளுமன்றம் முடங்கியிருக்குது, நீங்கள் கூட சொன்னீங்க. ஆனால் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பதற்கான தேதியும் எதிர்க்கட்சிகளிடம் சொல்லப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட இன்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மணிப்பூர் விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அரசியல் நோக்கத்தோடு தான் முன் நகர்த்துகிறதா காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அப்படின்றதா கேள்வியா இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணதா சொல்றாங்க, நீங்கள் அரசியல் பண்ணலையா? 8 நாளாக நீங்கள் பண்ணுறது என்ன அரசியல்? அது அரசியல் இல்லையா? இன்னொன்று, இந்த பொதுவெளியில் இப்போ ஒரு வார்த்தை வருது, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க. ஏங்க, அவங்க வேலையே அரசியல் பண்ணுறது தாங்க, கட்சியே அரசியல் கட்சி தானே, அரசியல் தான் பண்ணுவாங்க. நீங்கள் எது பண்ணாலும் உங்கள்கிட்ட தப்பு இருக்கோ இல்லையோ குறை சொல்லுவாங்க, அதுதான் அரசியல். அந்த அரசியல் செய்வதற்கு தான் கட்சிகள் இருக்குது. இதை சும்மா அது அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறது தான் கட்சிகளுடைய வேலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரசியல் தானே பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் என்ன வேறு என்ன பெரிய இந்த நாட்டினுடைய மக்களுக்காக நன்மை மட்டும்தான் பண்ணுறீங்களாண்ணே, அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏது கேட்டால், இந்திய வரலாற்றில் பல கட்சிகள் இந்தியா வாழ்ந்துருக்கு, காங்கிரஸ் நீண்ட காலம் ஆண்டிருக்கு, இப்போ நீங்களும் 10 வருஷம் முடிக்க போகிறீங்க. நடுவில் பல்வேறு கட்சிகள் வந்து முராஜ் இருந்திருக்காரு, விபி சிங் இருந்திருக்காரு, எல்லாருமே மாற்று கட்சிகள்லாம் இருந்திருக்காங்க, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆக இந்த நீண்ட நெடிய நம்முடைய வரலாற்றில் எப்போவுமே ஒரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாஜக இப்படி பயப்படுவதும், அதற்கான தேவையில்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை குறிவைத்து நடத்துவதும் அவருடைய பெருந்தன்மையை அது கண்டிப்பாக மாற்றும் என்பது மட்டுமல்ல, நரேந்திர மோடி என்பவர் தன்னை பொறுத்தளவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நினைத்து கொண்டு பாராளுமன்றத்தை உதாசீனப்படுத்துவதும், பாராளுமன்றத்தில் பேச மாட்டேன் என்று சொல்வதும், வெளியில் பேசுவதும் அவருடைய தகுதிக்கு ரொம்ப குறைவான செயல் என்றுதான் நான் சரி